ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியீடுதல் மற்றும் மறு குறியீடுதல் அதாவது கோடிங் அண்ட் டீ கோடிங் அது நம்ம ஆல்ரெடி இதில் சம்ஸ் பார்த்துருக்கோம் என்ன டாபிக்னே இல்லாமல் பார்த்துருக்கோம் இல்லையா அது எந்த டாபிக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிங்ஸ் அண்ட் டீ கோடிங்ஸில் வரும் அதாவது ஆல்ஃபெட்ஸு கொடுத்துட்டு அதுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்குது ஒரு ரெண்டு இதுக்கு நடுவில் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க அதை நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா கோடிங் அண்ட் கோடிங்லேருந்து உங்களுக்கு கொஷின் வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ டு இசட் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்லையும் எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதினானா நம்பர் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக தான் நான் எகெயின் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் இங்கே நான் வந்து எழுதி காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப்ஷீட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எழுதி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டாக இருந்தாலும் இதுக்கு அடுத்து இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் உங்களால் வந்து சம்ஸ் சால்வ் பண்ண முடியாது அந்த அவசரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தப்பு பண்ண தான் செய்வோம் அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதி வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஓகேவா ஃபஸ்ட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதிட்டு நம்பர்ஸ் வந்து ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன் அதே ரிவர்ஸ் ஆர்டரில் இசட்லேருந்து ரிவர்ஸில் எழுதிட்டு அதுக்கும் வந்து நான் நம்பர் கொடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க ஒரு லெட்டருக்கு முன்னாடி என்ன வரும் ஒரு லெட்டருக்கு அப்புறம் என்ன வரும்ன்றது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகேவா ஏபிசிடி ஏ டு டு டூ வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸாக தெரிஞ்சிருந்தாலும் இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வந்து நம்ம இப்படி எழுதி வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு சங்கீத மொழியில் ஐஎடிஜேயு என்பது டிஎம்ஐஐடி என்பது என்று குறிக்கப்படுக குறிக்கப்படுகிறது சாரி என்று குறிக்கப்படுகிறது எனில் டிஇஎம்ஆர்இஎம்பி எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு என்ன ரிலேஷன்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஐஎம் இப்போது இது எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் எடுத்துக்கோங்க இதை ரிவர்ஸ்ல எழுதுங்க டிஎம்ஐ இந்த ஐயை அப்படியே போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதை மூணையும் ரிவர்ஸ்ல எழுதுங்க யுஜேடி இந்த ரிலேஷன் கிடச்சிருச்சா அப்போ என்ன பண்ணணும் டிஇஎம்ஆர்இஎம்டி ஃபஸ்ட்டு மூணு லெட்டரை ரிவர்ஸ் அதே மாதிரி இந்த மூணு லெட்டர் ரிவர்ஸ் பண்ணிட்டு சென்டரில் இருக்க லெட்டர் அப்படியே போடணும் அப்போது எம்இடி இது பிஎம்இ அப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்திருக்கு ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஓகேங்களா இந்த மாதிரி தான் ரிலேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சங்கீத மொழியில் ஸ்டூடண்ட் என்பது அதாவது t என்பது T-U-T-D-N-E-S என எழுதப்பட்டால் எஸ்ஓயுஆர்சிஎஸ் என்பது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிங்க எஸ்டி யூடி இஎன்டி இங்க என்ன எழுதியிருக்காங்க இது வந்து என்ன மாதிரியான இதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்போ வந்து இதுக்கான ரிலேஷன் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நீங்க யோசிச்சு பாருங்க என்ன மாதிரியான ரிலேஷன் இதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க இதுல இந்த ஃபோர்த் வேர்டு இருக்கு இல்லையா இந்த ஃபோர்த் லெட்டர் பாருங்க ஈக்குவல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எழுதிக்கோங்க ரெண்டு ரெண்டு லெட்டர்ஸும் ஈக்குவலா வந்திருக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இந்த லெட்டரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புரியுதா டீயும் இங்கே எஸ்ஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு இன்டர் சேஞ்ச் ஆகிருக்கு ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அடுத்து இந்த ரெண்டு லெட்டரையும் சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க எப்டி யூ டி அடுத்து இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா என் இ ஓகேவா வந்துச்சு ஆன்சர் ஃபஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் சேஞ்ச் பண்ணணும் மிடில் இருக்க ரெண்டு லெட்டரையும் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மிடில் லெட்டரை அப்படியே எழுதணும் அப்போது எஸ்ஓ சிஇஎஸ்ஸு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த மிடில் லெட்டரை சூஸ் பண்ணி ஆர் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு லெட்டர் இன்டர்ச்சே இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் ஈக்குவல் தான் எஸ் எஸ் தான் வரும் அப்போ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுமா இப்போ யூ ஓ சி என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு ஆப்ஷன் ஏ புரியுதா என்ன ரிலேஷன் இருக்குன்னு செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அடுத்தது இந்த சம்மும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு தான் ரெண்டும் வந்து ஒரே மெத்தடில் தான் வரும் ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் இந்த ஃபிஃப்த்து சம்மு உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எம் டி யு எக்ஸ் டி ஆர் விஎன் இல்லையா இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ரிலேஷன் இதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் லெட்டர் எண் வந்திருக்கு அடுத்த லெட்டர் யூ வந்துருக்கு அப்போ எம் அடுத்து என்னு டி அடுத்து யூ யூக்கு அடுத்தது வி இந்த எக்ஸ் அப்படியே தான் போட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது ஆர் வந்திருக்கு இல்லையா சாரி மாற்றி எழுதிட்டோமா டி இங்கே டீ இருக்கு சாரி டி ஆர்விஎன் டீ கடு அந்த டீயும் அப்படியே தான் போட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு லெட்டரையும் மிடில் ரெண்டு லெட்டரையும் ஒரே மாதிரி தான் எழுதியிருக்காங்க இல்லையா எக்ஸும் டீயும் ஒரே மாதிரி வந்துச்சு அப்போ ஆர் அடுத்து ஆருக்கு அடுத்து என்ன வரணும் பி கியூஆர்எஸ் ஆனால் ஆருக்கு முன்னாடி லெட்டர் க்யூ எழுதியிருக்காங்க அதே மாதிரி விக்கு முன்னாடி லெட்டர் யூ எண்ணுக்கு முன்னாடி லெட்டர் எம் இது மூணும் ப்ரீவியஸ் லெட்டராகவும் இது மூணும் வந்து நெக்ஸ்ட்டு லெட்டரும் எழுதியிருக்காங்க இந்த ரெண்டும் அப்படி எழுதியிருக்காங்க அப்போ அடுத்ததுலேயும் நம்ம ரிலேஷன் செக் பண்ணி பார்க்கலாம் என் என்ன கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின்னு ஏஎஸ் யுஎம் என் ஜே கே எல் இல்லையா அப்போது எம்மு என்னும் அப்படியே தான் எழுதணும் இதுக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பி எஸ்ஸுக்கு அடுத்த டி யூக்கு அடுத்தது வி ஜேக்கு முன்னாடி லெட்டர் என்ன ஐ கேக்கு முன்னாடி லெட்டர் ஜே எல்லுக்கு முன்னாடி லெட்டர் கே ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு பிடிவி ஐஜேகே என்ன ஆன்சர் ஆன்சர் பி ஓகேங்களா இப்போ நான் இது ரெண்டுக்கும் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் இதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபோர்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி தேர்ட் கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் டி இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் ஓகேவா